ஹாய் வீவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுடிதாரோட சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக வந்து ஆம்போலிருந்து சுடிதாரோட சைடு ஓப்பன் வரைக்கும் நம்ம 2 இன்ச் விடுவோம். நான் அப்படி தான் விடுவேன். ஸோ 2 இன்ச்சும் அதுக்கப்புறம் சைடு ஓப்பன்லேருந்து கீழே வரைக்கும் 1 இன்ச் விடுவேன் தையலுக்காக வேண்டி. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நான் அப்படி விடும்போது நம்ம ஆம்போலேருந்து சைடு ஓப்பன் தைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் இடம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சைடு ஓப்பன் கீழே தைக்கணும். இப்போ பாருங்கள், நான் கீழ்ப்பகுதியில் 2 மடிப்பாக மடிச்சுக்கிறேன். அந்த 1 இன்ச்சை 2 மடிப்பாக மடித்ததுக்கப்புறம் எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து வீல் ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நமக்கு சரியாக ரொட்டேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நான் பதிவு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீடலை பற்றி நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீடலை பற்றி நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நீடில் கரெக்டாக வச்சுட்டு கிளாத்தை மட்டும் அப்படியே ப்ரெஷர் போட்டு தூக்கி விட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக நீடில் ப்ரெஷர் போட்டு இறக்கி விட்டுட்டு இது வந்து பா ஷேப்பில் நமக்கு தையல் வரும். ஸோ நீங்கள் இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுங்க. இந்த அப்புறம் அந்த ஓரம் வந்ததுக்கப்புறம் நீடில் அப்படியே வச்சுட்டு ப்ரெஷர் போட்டுற மட்டும் தூக்கி விட்டுட்டு டர்ன் பண்ணுங்கள் கிளாத்தை. அப்போ நமக்கு அகெயின் நீங்கள் ப்ரெஷர் குக்கரை இறக்கி விட்டுட்டு இப்போ நேராக ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். 1 இன்ச் கணக்கு பண்ணி கிளாத்தை மடிச்சுட்டு தைக்கணும். நமக்கு ஒரு பா ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடம் தான் சரியாக வரலன்னு சொன்னீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டயக்ராம்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி தைச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒன்று போல் தைச்சிட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வெளிப்புறமாக தைச்சதுக்கப்புறம் உள் பக்கமும் தைக்கணும். அந்த சைடு இன்னொரு தையல் இருக்கு இல்லையா, அந்த சைடில் அதை தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு பா ஷேப் வரும். ஸோ அதையும் தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது வந்து சுடிதாரோட நம்ம ஃப்ரண்ட் பார்ட் நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆம்போலேருந்து சைடு ஓப்பன் வரைக்கும் 2 இன்ச் விடுவேன். அதுக்கப்புறம் சைடு ஓப்பன் கீழே வந்து 1 இன்ச் விடுவேன். ஸோ நீங்கள் எப்படி தையலுக்கு இடம் விடுவீங்களோ அதை பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தைக்கிறது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஆம்ஹோல்லேருந்து அந்த சைடு ஓப்பன் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், 1 இன்ச் கீழே விட்டுருக்கேன்ல. ஸோ அங்கே 2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல 1 இன்ச்சில் வந்து நான் தையல் தைச்சி முடிப்பேன், அந்த 1 இன்ச்சு கேப் விட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு தையல் தைச்சிக்கோங்க. அதுக்கு அப்படி 2 சைடு நீங்கள் தைச்சி நீங்கள் தைச்சாதான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சைடு ஓப்பன் தைக்கும்போது நமக்கு அந்த இடத்துல அழகாக துணி வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சுடி தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுடிதார டாப் இப்படி தான் இருக்கும். சைடு ஓப்பன் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.